இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா காயாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயோட தோல் சீவணுன்ற அவசியம் கிடையாது, தோலோடு சேர்த்தோம்னால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடுத்தது கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு ஸ்பூன் வச்சு மாங்காயோட எல்லா துண்டுகள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். காரமும் உப்பும் சமமாக எல்லா பக்கமும் பரவணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேனில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது கிடையாது, அதனால் பவுல்லையே எல்லாமே நல்லா கலந்துக்கணும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தா கூட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, குயிக்காக செஞ்சிடலாம். இது தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த உப்பு காரம் இது எல்லாமே பாத்திரத்தோட அடிப்பாகத்தில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு லைட் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். உளுத்தம்பருப்பு லேசாக ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், இல்லைன்னா ரொம்ப கசக்கும். வெந்தயம் லேசாக ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போது காரத்துக்கு நான் மிளகாய் பொடி ஏற்கனவே சேர்த்துட்டேன், அதனால் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்கும்னா இன்னும் நிறைய மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இவ்வளோ மட்டும்தான். இனி அடுத்தது மாங்காய் துண்டுகளை சேர்த்துருவோம். மாங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது, அதே மாதிரி தண்ணியும் சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேயே 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஜென்ரலாக ஊறுகாய் சாப்பிடும்போது நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கும், அதே கிரன்ச்சினஸ் இதுலேயும் வேணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. லேசாக எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் வந்து படணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இது அப்படியே 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிஸியாக இருக்கிற அம்மாக்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக பேக் பண்ணி தயிர் சாதத்தோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறந்துடாமையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் குக்கிட் ஷாப்பிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டான ரெசிபீஸ்லாம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.